ஜோதிடருடைய விமையன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெயின். அதாவது மெய்க்கு மெய்யாக முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெற்று உய்யக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வயதுக்கு வந்த பெண்களுக்கான இந்த பதிவு. அன்பு நெஞ்சங்களே, நீங்க செவ்வாய்க்கிழமையில் வயதுக்கு வந்தவரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, செவ்வாய்க்கிழமை அவ்வளவு சிறப்புடையதாகாது என்று சொல்வார். வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் விஷயம் இல்லை, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்தா வேற ஒன்றும் இல்லை, உங்க சகோதரனுக்கு, உங்கள் உடன் பிறந்த சகோதரர், இளைய சகோதரன் இருந்தா, இளைய சகோதரி இருந்தா, அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம். இது ஒரு விஷயம் சுருக்கம். அப்புறம் நிலங்கள், உங்க குடும்பத்தில் உள்ள நிலங்கள் மூலமா ஏதாவது பிரச்சனை, அதாவது சொத்துக்கள் மேல நிலங்கள், அதாவது மண் மனை மீது, அந்த செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்த பிறகு மண் மனைகளில் பிரச்சனை ஏற்படும். மண்மனை பூமியெல்லாம் இருக்குல்ல, அதுல உங்களுக்குரிய இடமா இருந்தா அதுல கொஞ்சம் பிரச்சனை வரலாம். இல்ல இந்த வீட்டு செலவுகள், அந்த வீட்டுக்கு ஏதாவது மழை பெஞ்சிச்சு, காத்தடிச்சு, கூரை தூக்கிடுச்சு, அது அந்த வீட்டு செலவுகள் வந்துட்டு இருக்கும். ஒண்ணு, இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வரவங்களுக்கு நடக்கிற விஷயம். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, செவ்வாய்க்கிழமையில வயசுக்கு வர்றவங்க ஏதாவது ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்ப சயின்ஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஆங்கிலமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு துறையில தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவராக, அவங்க தேர்வு செய்யக்கூடிய அந்த கல்வியில ஆற்றல் உள்ளவங்களா அவங்க இருப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து முன்கோபியா இருப்பாங்க, அவங்க கோபம் அதிகமா இருக்கும், அவங்கள்ட்ட உள்ள ஒரு மேனேஜ் பாயிண்ட் இருக்கு, அதை கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கணும். இந்த செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வரவங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி வேற ஒன்றும் இல்லை, இந்த கோபம் அதிகமா இருக்கிறதுனால குடும்ப நாளைக்கு ஏன் இந்த செவ்வாய்க்கிழமை சரியா வர வரான்னு ஏன் சொல்றாங்க, செவ்வாய் வருஷம் ஏன் சொல்றாங்கன்னா, குடும்ப ரீதியாக கணவன் மனைவி உறவுல சலனம் ஏற்படும், ஒரு ஒற்றுமை இருக்காது. இதுதான் விஷயம். அதனால இதுக்கு ரொம்ப பெருசாக அழட்டிக்க வேணும். இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ அதுக்கு தக்கவாறு நம்மளை நம்ம மாற்றிக்கணும் கொஞ்சம், அவ்வளோதான். இதை மாற்றிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை இனிப்பாக மிக அற்புதமாக ஆனந்தமாக போகும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்தவங்களுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய நிலைப்பாடு இங்கே இருக்குது, விதவயோகம் ஏற்படும்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்ப என்ன செய்வது அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோயில்னு நம்ம தஞ்சையை தாண்டி கும்பகோணம் அருகாமையில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமையில அர்ச்சனை பண்ணிட்டு, செவ்வாடையும் சிவப்பு சேலை ஒண்ணு இல்லை, சிவப்பு வேஷ்டி கொடுத்துருங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு, துவரம்பருப்பு, இந்த துவரம்பருப்பு 9 கிலோ துவரம்பருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 கிலோ துவரம்பருப்பு அப்படியே ஐயருக்கு அங்கே அங்கே அந்த 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 கோயிலில் இருக்கக்கூடிய அந்தனருக்கு தானமாக கொடுத்துருக்கணும், செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கணும். துவரம்பருப்பு தானத்தையும் சிவப்பு வேஷ்டி ஒன்றையும் வச்சு ஐயருக்கு தானமாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேற ஒன்றுமே செய்யணும், கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனையை தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் உங்களுக்கு அந்த செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணிருங்க, அங்கே உள்ள செவ்வாய்க்கு பண்ணிட்டு 9 முறை அந்த கோயிலை வளம் வந்துருங்க. இது வருஷத்துல ஒரு முறையாவது, வயசுக்கு வந்த பிறகு வருஷத்துல ஒரு முறையாவது இதை செய்யணும். செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்து செஞ்சீங்கன்னா, இந்த விதவை பிரச்சனை, அதாவது கணவனுக்கு ஆயுள் இல்லாம போறது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம போறது, பிற்காலத்துல சொல்றேன், வயசுக்கு வந்தவங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ல அதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் மாறும். நிலபலத்துல பிரச்சனை வர்றது, இதெல்லாம் மாறும். இதனால வரக்கூடிய, அதாவது நான் என்னென்ன தீங்குகள் சொல்லியிருக்கேன், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வயசுக்கு வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்லியிருக்கணும், இது பூரா. அதே மாதிரி ரத்தத்தில் நோய்கள் வரும், உங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன நோய்கள் இருந்தால், அப்பா அம்மா பாட்டனுக்கெல்லாம் என்ன நோய் இருந்துச்சு, அது வர வாய்ப்பு, ரத்த வழியாக வரக்கூடிய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு, ரத்த சொந்தங்கள் மூலம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து ரத்தம் கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், ரத்தம் இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரத்த சம்பந்தமான நோய்கள் எதுவோ இந்த மாதிரிலாம் நம்ம தவிர்க்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமை வயதுக்கு வரக்கூடியவர்கள். அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை வயதுக்கு வரக்கூடியவர்கள்
ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த கோளாறுகள்லாம் அவர் சொல்லியிருக்கேன். மற்றபடி தன்னுடைய படிப்பு அரசு மத்திய அரசுடைய சம்பளம் வாங்கிறதுக்கான தகுதியானவர்கள் இவங்க. அது மட்டும் இல்லை, இந்த போலீஸாக போகிறது, ஆர்டர் பண்ணி பேசுறது, ஆர்டரிங் வக்கீல், இந்த மாதிரி அது மாதிரி காவல்துறை இந்த ஆயுதம் ஏந்துறது, இதுக்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முன்னே சொல்லியிருக்கேன், ஆசிரியராக போனாங்கன்னா ஏதாவது ஒரு துறையில் போல் பெற்றவர்களாக ரிசர்ச் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை பின்னால் நகரும். அப்போ இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சொந்தத்தில் வருமா பிரத்தியில் வருமா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ள பாசம் நிறையா இருக்கும், ஆனால் இவங்களுக்கு ஏமாற்றங்கள் நிறையா இருக்கும். இவங்க லைஃப்பில் செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்தவங்களுக்கு ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். இவங்க நிறைய பேர்த்த நம்பி ஏமாந்து விடுவார்கள். இதெல்லாம் அவங்க லைஃப்பில் நடக்கும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகும், வாழ்க்கையை விரத்தியிட்டு அவர்கள் கோபமாக மாறி விடுவார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு தனித்துவம் எடுத்துருவாங்க, இனிமே ச இவங்க அப்படி தான் அப்படின்ட்டு ஒரு ஆனஸ்டா என்னடா இவங்கள்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனக்கு ஒரு பாதையை அவங்க அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதான். அது பார்க்குறவங்க நான் நீ தாந்தோடி தினமாக இருக்கியா அப்படின்னாங்க. இவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களே இவங்களை செதுக்கி விடும். ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமை வர்றவங்களுக்கு, செவ்வாய்க்கிழமை ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு பொறாமை பார்த்தா இந்த மாதிரி ஒரு நிழல் இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து அரசு உத்தியோகத்தில் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு 1000% இருக்கு. அதில் மாட்டுக்கத்தில் மாநில அரசுடைய சம்பளத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. உயர் பதவிக்கெல்லாம் கூட இவங்க வருவாங்க அந்த மாதிரி. இதில் வந்து அந்த மாதிரி அமைப்பு பெற்றதுனால இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை செஞ்சுட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை தோறும் துவரம்பருப்பு சாதம், பருப்பு சாதம், பருப்பு சாதம் செய்து நீங்கள் அங்கே போக முடியாதவங்க போனால் நல்லது, வருஷத்தில் ஒரு டைமாக போங்க. மற்ற செவ்வாய்க்கிழமைகளில் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது பருப்பு சாதம் துவரம்பருப்பு சாதத்தை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று பருப்பு சாதம் படைத்து அங்கே ஒரு 10 பேருக்கு அந்த நல்ல நெய் போட்டு பருப்பு சாதம் சிறப்பாக பண்ணுங்க. பருப்பு நெய் போட்ட சாதம் நல்லா பண்ணி ஆளுக்கு ஒரு பொட்டலமாக அங்கே ஒரு 10 பேருக்கு அன்னதானமாக கொடுத்துருங்க. இது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வாடை சாற்றி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மாதத்தில் ஒரு செவ்வாயாவது அதை நீங்கள் செய்தால் மிகப்பெரிய உத்தமம் பெறுவீர்கள், மிகப்பெரிய மாற்றம் பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, இந்த செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்தவங்களுக்கு அது அதே மாதிரி பவளக்கல் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பவளக்கல் மோதிரம் தோளில் படும்படியாக நீங்கள் அணிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்தவங்க ஏன்னா இந்த கடும் தோஷம் இது இருக்குது, அதனால் இந்த செவ்வாய்க்கும் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு தான் நான் அதை ரெஃபர் பண்ணியிருக்கேன் கல்ல, அதனால் மற்றவங்களுக்கு கூட நான் சொல்லலை. ஏன் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன்னா சிறுக, அதாவது இந்த பவளம் உங்களோட இருக்கும்போது கோபத்தை கட்டுப்படுத்தும், இரத்தத்தில் வந்து பிரச்சனையை கம்மி பண்ணும், இரத்தத்தில் வரக்கூடிய பிரச்சனையை கம்மி பண்ணும். ஆனால் சுத்தமான பவளம் தோலை ஒட்டி அணிகிற மாதிரி உள்ள ஓல்ஸ் விட்டு தோலை ஒட்டி அணிகிற மாதிரி அந்த இதை கல் அதை ஆசை அந்த சொன்னீங்கன்னு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில தான் பண்ணணும், இதை பண்ணி செவ்வாய்க்கிழமையில முருகன் கோயிலில் வச்சு உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி மூலமாக அதை போட்டுக்குங்க, நல்ல சிறப்படைவீங்க. ஆகவே அன்புள்ளங்களே, மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சித்த சுட்சபத்தின்படி நடந்து வாழ்க்கையில் நீங்கள் சிறப்புற எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.